உலகம் முழுவதும் ஆன்லைன் வர்த்தகத்துல பிரபலமான நிறுவனம் அமேசான். இந்தியாவில இருக்கக்கூடிய பலரும் ஆன்லைன்ல ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அமேசானா தான் இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா பொருளை வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் இடையில ஒரு மீடியேட்டரா செயல்படுறதுதான் அமேசான் போன்ற ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களுடைய செயல்பாடுகளா இருக்கு. சரி, இந்த தளங்கள்ல நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னா என்ன செய்வோம்? ரேட்டிங்ஸை பார்த்துட்டு அதுக்கு கீழே இதுக்கு முன்னால பொருட்களை வாங்கினவங்க என்ன மாதிரியான கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எதுவும் டிஃபெக்ட்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்குவோம். ஆனா இப்போ அதுலேயும் மோசடி செஞ்சு வச்சிருக்கிறாங்களாம் பொருட்களை விற்கக்கூடிய விற்பனையாளர்கள். ஆமாங்க, சைனாவை சேர்ந்த பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய நிறுவனம் அங்க இருக்கக்கூடிய சர்வரை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுல இந்த அதிர்ச்சிகரமான தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. இவங்க எப்படி செயல்படுறாங்க தெரியுமா? இப்போ அமேசான்ல பொருளை விற்கக்கூடிய விற்பனையாளர், அதாங்க சோல்டு பை அப்படின்னு போட்டிருக்குமே அவங்க தான், அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களோட பொருட்கள் பத்தின தகவலை, அதாவது அவங்களுக்கு ஹை ரேட்டிங்ஸ் வரணும்னு நினைக்கக்கூடிய பொருட்களை மட்டும் சில குறிப்பிட்ட நபர்களுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த நபர்கள் யாருன்னா அவங்க தான் தி ஃபேக் ரிவ்யூவர்ஸ். இந்த ரிவ்யூவர் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அமேசான் கணக்குல இருந்து இந்த விற்பனையாளர் அனுப்பி வச்ச பொருளை ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆர்டர் வீட்டுக்கு வந்த பிறகு அதை காசு கொடுத்தும் வாங்கிப்பாங்க. அதுக்கு பிறகு பொருளை பத்தின ரிவ்யூ பேஜ்ல போயிட்டு டெலிவரி வந்த பொருளை போட்டோ எடுத்து அந்த பக்கத்துல அப்லோட் பண்ணிட்டு செம்ம ப்ராடக்ட் பா, சாட்டிஸ்ஃபைடு வித் மணி அப்படின்னு பல கமெண்ட்களை தெரிக்க விட்டு டாப் ரேட்டிங் ஆன 5 கொடுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்மள மாதிரியான ஆட்கள் அட செம்மையா இருக்கும் போலயே அப்படின்னு அந்த பொருளையும் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் அதோட உண்மைத்தன்மை என்னன்னு நமக்கே தெரிய வரும். இப்படிதான் கிட்டத்தட்ட 2 லட்சம் வாடிக்கையாளர்கள் போலி ரேட்டிங்ஸ பார்த்து ஏமாந்துருக்கிறது இப்போ வெளிவந்திருக்கு. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். டாப் ரேட்டிங்ஸ் கொடுத்த பிறகு போலி ரிவ்யூவர் என்ன பண்றாங்க, ரிவ்யூ கொடுத்தாச்சுப்பா இது இருக்கு லிங்க் அப்படின்னு விற்பனையாளர்களுக்கு அந்த லிங்க அனுப்பி வச்சிருவாங்க. கூடவே தங்களோட வங்கி கணக்கையும் அனுப்பிடுறாங்க. விற்பனையாளர் என்ன பண்றாரு, எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு பொருளுக்கான அமௌண்ட்டை அந்த ரிவ்யூவருக்கு அனுப்பிடுவாரு. பெஸ்டா ரிவ்யூ பண்ணிருந்தா கூடுதல் ரிவார்ட்லாம் கூட தர்றாங்களாம். இப்போ இந்த ரிவ்யூவருக்கு பணத்தோட சேர்த்து அனுப்பி வைக்கப்பட்ட அந்த பொருளும் இலவசமா கிடைச்சிரும். நல்ல பிசினஸா இருக்குல்ல. இது மாதிரி கிட்டத்தட்ட 13 மில்லியன், அதாவது 7 GB அளவிலான போலி ரேட்டிங் பதிவுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுல 75,000 பேரோட உண்மையான பெயர் மற்றும் வங்கி கணக்குகளையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஊரடங்கு அமல்ல இருக்கிறதால அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி எந்த ஒரு தளத்திலையும் நீங்க பொருட்களை வாங்க முடியாது. நீங்க யாரும் இத போலி ரிவ்யூ எதிரொலின்னு நினைச்சுக்காதீங்க. அப்புறம் இந்த மோசடி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ABP நாடு கூட மறக்காம பகிர்ந்துக்கோங்க.